பதிவில் சித்தர் கசண்டர் பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மறக்காமல் பிரஸ் செய்யவும் காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன் காக புசுண்டர் ஞானம் பாடல் அறுபத்தி நான்கு இவ்வாறு புசுண்டர் காகத்தின் வடிவில் இருந்து கொண்டு எண்ணற்ற காட்சிகளை கண்டுள்ளதாக கூறியுள்ளார் தான் எத்தனைய யுகங்கள் காகத்தின் உருவில் கல்லால மரத்தில் வாழ்ந்திருந்ததாக வசிஷ்டரிடம் கூறியும் உள்ளார் இவரை ஏன் காக புசுண்டர் என்று கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம் புசுண்டர் ஆரம்பத்தில் இருந்தே காக உருவில் இருந்தது கிடையாது ஆரம்பத்தில் மனித பிறவி எடுத்தே வாழ்ந்து வந்தார் ஒரு பிறவியில் மகாகாலரின் சாபத்தின் விளைவாக விந்திய மலையில் மலைப்பாம்பாக பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்தும் இருந்தார் கடைசியாக ஒரு பிராமண சிறுவனாகவும் பிறவி எடுத்தார் வர ரிஷியின் சாபத்தால் சந்திரகுலம் விளங்க பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அதாவது கன்னி ராசியில் ஒரு வெள்ளாட்டியின் மகனாக அதாவது ஒரு விதவையின் மகனாகவே அவர் பிறந்தார் என்று போகர் தன்னுடைய சப்தகாண்டம் பாடல் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் விளக்குகின்றார் அந்த பிறவியில் அவர் ராம பக்தி மிக்கவராக இருந்தும் உள்ளார் ராமரை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையில் மேருமலைக்கு சென்று லோமச முனிவரை அணுகி இப்போது என் உள்ளத்தில் எல்லா ஆசைகளும் அறவே அகன்றுவிட்டன ராமனின் திருவடி தரிசனம் வெறும் பேறு கிடைக்காதா என்ற ஆசை மட்டும் என் இதயத்தை விட்டு அகலவில்லை அந்த ஆசை நிறைவேறும் வழி தேடியே உங்களை நாடி வந்தேன் என்றார் ஆனால் லோமச முனிவரோ பரம்பொருளும் ஆன்மாவும் வேறு வேறல்ல நீரின்றும் பிரியாத அலைகளைப் போல பரமாத்மாவாகிய பெருங்கடலின் அலைகளாகவே மனித ஆத்மாக்களாகிய நாமும் உள்ளோம் என்று உபதேசம் செய்தார் துண்டரோ அந்த பெருதற்கரிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை அதனால் மிகவும் கோபமடைந்த லோமச முனிவர் ஏ பிராமண மூடனே காகத்தைப் போல் எல்லாவற்றுக்கும் அஞ்சுகின்றாய் கூவி அழைத்து உணவு தருபவரை கூட கண்டு அஞ்சி ஓடும் காகத்திற்கும் உனக்கும் வேறுபாடே இல்லை எனவே நீ காகமாக மாறக்கடவாய் என்று சாபம் கொடுத்தார் சாபத்தினால் காகமாகவே மாறிய புஜுண்டர் ராமபிரானியை மனதில் நினைத்தபடி விண்ணில் பறந்தார் அவருடைய ஆழ்ந்த ராம பக்தியை பாராட்டி லோமச முனிவர் அவருக்கு உன்னதமான ராம மந்திரத்தை உபதேசித்தார் அது முதல் புசுண்டர் காக வடிவிலேயே பல யுகங்களாக ராம மந்திரம் ஜபம் செய்து கொண்டு காக புஜுண்டர் என்ற திருநாமத்தோடு வாழ்ந்து வந்தார் போகர் கூற்றுக்கு மாறாக புசுண்டரின் பிறப்பு பற்றி சித்தர்களிடையே வேறு ஒரு கதையும் இருந்து உள்ளது ஒரு யுக அந்தத்தில் அதாவது முடிவில் யானை ஒட்டகம் கரடி முதலான பல்வேறு பட்ட முகங்களை உடைய சிவகணங்களுடன் அஷ்டசக்திகளும் சிவனார் கட்டளை கிணங்க மதுவருந்தி நடித்து விழா கொண்டாடினர் அவர்களின் வாகனங்களாகிய அன்னங்களும் மதுவருந்தி கழித்திருந்தன ஆதிசக்தியான பிரம்மசக்தியின் வாகனங்களாகிய பெண் அன்னங்கள் கண்டன் என்னும் வாயசத்தை கூடி கருத்தரித்து மானசரசின் கரையில் இருபத்தோரு முட்டைகளை இட்டன அப்போது பிரம்மசக்தி தவம் போன்று நீண்ட காலம் சமாதியில் இருந்தார் அந்த இருபத்தி ஓரு முட்டைகளில் இருந்து புசுண்டர் முதலான இருபத்தி ஒரு பேர் வெளிப்பட்டனர் சமாதி கலைந்த பிராமியிடம் இருந்து ஞானம் பெற்று அந்த இருபத்தி ஒரு நபர்களும் தங்கள் தந்தையாகிய சண்டனை அடைந்தனர் சண்டன் அவர்களை மரணமில்லா வாழ்வு பெற்று கற்பக மரத்தில் வாழ்ந்திருக்கும்படி செய்தான் பல யுகங்களுக்கு பிறகு புசுண்டர் நீங்களாக மற்ற இருபது ஞானிகளும் உடலை நீத்து முக்தி அடைந்தனர் புசுண்டர் மட்டும் தன் தேகத்தை காத்து கற்பக நிழலில் வசித்து வந்தார் அக்காலத்தில் வசிஷ்டர் தமது எட்டாம் பிறப்பில் அவரிடம் வந்து உரையாடினார் என்று ஞான வாசிஷ்டம் கூறுகின்றது புசுண்டர் அன்னத்தின் மூலமாக பிறந்தார் என்பதை சுகபிரம்ம மகரிஷி தம்முடைய ஞான சூத்திரத்தின் முப்பத்தி இரண்டாம் பாடலில் உறுதி செய்து உள்ளார் புசுண்டர் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர் பல யுகங்கள் வாழ்ந்தவர் ஜோதிடம் மருத்துவம் யோகம் ஞானம் ஆகிய துறைகளில் நற்றமில் எட்டு நூல்கள் இயற்றியுள்ளார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு இருப்பவர் பிரளய காலத்தில் அபிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்பவர் பிரளய காலம் முடிந்தவுடன் பூமிக்கு வந்து பிற சித்தர்களுடன் வாழ உள்ளார் வசிஷ்ட மகரிஷிக்கு ஞானோபதேசம் செய்தவர் மாசிலா மனமே மகேசனின் மாளிகை என்று ஞான பாடல் பாடியவர் இவர் ரோம ரிஷியின் குருநாதர் ஆவார் இச்செய்தியானது காக சுந்தர் நாடியிலும் வந்து உள்ளது ஒரு பிரளய காலத்தின் முடிவில் பிரம்ம தேவரை பார்த்து இருபத்தி ஓரு பேரும் பிரம்மாவே வருக வருக என்று வரவேற்றார்களாம் நான் அறிய சிவன் முப்புறங்களையும் மூன்று முறை எரித்து உள்ளார் தட்சன் யாகத்தை இருமுறை அளித்து உள்ளார் திருமால் ராமன் என்னும் பெயரில் பதினோராவது முறையாக இப்போது பிறக்கவிருக்கின்றார் அவரே சில காலம் கழித்து வாசுதேவன் இல்லத்தில் கிருஷ்ணராக பதினாறாவது முறை அவதரிக்க உள்ளார் என்று தான் பார்த்து வரும் யுக மாற்றங்களை பற்றி கூறியுள்ளார் காகபுசுண்டர் அண்டத்தின் உச்சியில் மனதை செலுத்தி கோடி காலங்கள் வாழ்ந்தவர் இதுவரை ஏழு லட்சம் பிரளயங்கள் வந்துள்ளன என்று உலகம் தோற்றம் ஒடுக்கம் பற்றி கேட்ட சிவனாருக்கு உண்மை நிலையை புரிய வைத்தவர் ஆதி என்ற சித்தருக்கும் ஆதியாக இருந்தமையால் சிவனார் கைலையில் இருக்கும்படி கூற அதன்படி காக உருவத்தில் கைலையில் இருந்தவர் மும்மூர்த்திகளின் ஏழு பிறப்புகளையும் தான் வாழும் காலத்திலேயே கண்டவர் பிறப்பு இறப்புகளை கடந்தவர் காக வடிவுடன் இருந்து கொண்டு காரண காரியங்களுக்கும் உரிய மூலத்தை கண்டவர் இதனை காகபுசுண்டர் ஞானம் என்ற நூலில் நான்கு எட்டு நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பதாவது பாடல் வரிகள் விளக்குகின்றன யாக்கோபு வைத்திய வாதசூத்திரம் நானூறு என்ற நூலில் மேற்கண்ட வரலாற்று நிகழ்ச்சிகளை காகபுசுண்டர் கூற தாமே நேரில் கேட்டதாக ராமதேவர் கூறியுள்ளார் காகபுசுண்டர் மேலே கண்ட தம் மெய்ஞான விளக்கு நூலில் மௌனத்தின் மேன்மை சமாதி முறைகள் பிரம்மத்தை அடைதல் வாசியோகம் காயகல்ப முறை ஆகியவற்றையும் விளக்கியுள்ளார் அவர் மெய்ஞான விளக்கத்துடன் வேறு பல நூல்களும் எழுதியுள்ளார் உபநிடதம் தத்துவ உண்மைகளை விளக்கும் நூல் ஞான ஆன்மாவானது பிரம்மத்துடன் கலக்கும் நிலையை அந்த நூல் உணர்த்துகின்றது புசுண்டரும் அவர் மனைவி தேவியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பொன் பரப்பி கிராமத்தில் உள்ள ஸ்வர்ணாம்பிகை உடனுறை சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தின் பக்கத்தில் கோவிலின் ஈசான்ய மூலையில் சமாதி கொண்டு உள்ளனர் சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலின் சிவலிங்கம் காகபுசுண்டராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சிவலிங்கம் ஐந்தரை அடி உயரத்திற்கு காந்தத்தன்மை கொண்ட ஒரே அடி கல்லினால் ஆனது இந்த லிங்க அமைப்பு நவபாசான கட்டமைப்புக்கு ஒப்பானது இந்த லிங்கத்தை கைகளால் தட்டி பார்த்தால் அடிபீடமான பிரம்மபாகம் மத்திய பாகமான விஷ்ணுபீடம் மேலே உள்ள ருத்ர பாகமான சிவலிங்கம் ஆகிய மூன்று பகுதிகளுமே பதினாறு முகங்களை கொண்டவை ஆகும் சிவ தரிசனம் பெற காகபுசுண்டர் இங்கு பதினாறு ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார் அக்கால முடிவில் ஒரு நாள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் பதினாறு முகங்களை கொண்ட சிவலிங்கமாக காட்சி கொடுத்தார் அதன் நினைவாகவே காகபுசுண்டர் இங்கு இந்த சோடசலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு வழிபாடு செய்ததாகவும் இப்பொழுது கோவில் அமைந்து உள்ள அந்த இடத்திலேயே அவர் ஜீவ சமாதி அடைந்து உள்ளதாகவும் சித்தர் வரலாறு கூறுகின்றது அவர் சமாதி அடைந்த சிறிது காலத்திற்கு பிறகு கிபி ஏழாம் நூற்றாண்டில் பொன்பரப்பியை ஆண்ட மன்னனாகிய வானகோபராயம் அங்கு ஆலயத்தை எழுப்பினான் இந்த ஆலயம் சித்தர் நெறி அடிப்படையில் பல்வேறு தனி சிறப்புகளை கொண்டது இங்குள்ள சிவலிங்கம் சிறிது காலம் ஆழ்ந்து வழிபட்டாலே பக்தர்களை தியான நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் படைத்தது சிவலிங்கம் அமைந்து உள்ள கருவறை எப்போதுமே உக்கிரமாகவே உள்ளது கருவறையில் இருந்து கொண்டிருக்கும் தீபம் இடைவிடாது துடித்து கொண்டே இருக்கும் இது பற்றி விளக்கம் காகபுசுண்டர் நாடியிலும் உள்ளது இது தென் தமிழ்நாட்டின் பஞ்சபூத தலங்களில் வாயு தலமாகும் இக்கோவிலில் உள்ள நந்தி இளங்கன்று போலவும் சிவலிங்கத்திற்கு நேர் எதிரில் சிவனியே பார்த்து கொண்டிருப்பது போலவும் அமைந்து இந்த நந்தி லிங்க ஒருங்கிணைப்பு ஜீவ சமாதி அடைந்துள்ள சித்தர்களின் வாசி ஓட்டத்தை நுட்பமாக உணர்த்தும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேக பொருட்கள் யாவுமே நீல நிறமாக மாறி காட்சியளிப்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சமாகும் இத்திருக்கோயில் சென்னை சேலம் நெடுஞ்சாலையில் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வழித்தடத்தில் அம்மையகரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் மேற்கு திசையில் அமைந்துள்ளது கைலைநாதரின் ஆணையின்படி காகபுசுண்டர் ஆச்சால்புரம் வந்து திருவெண்ணீற்று உமையம்மை உடனுரை சிவலோக தியாகராஜர் திருக்கோயிலை அடைந்து அந்த கோயிலினுள் மிருது திக்கில் அமர்ந்து தவம் இயற்றி வந்தார் திருஞான சம்பந்தர் திருமண நாளான வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று வெளிப்பட்ட சிவ ஜோதியில் திருமணத்திற்கு வந்திருந்த எல்லா சிவ பக்தர்களுடனும் சேர்ந்து காகபுசுண்டரும் முக்தி அடைந்தார் இத்திருக்கோயிலில் காகபுசுண்டர் காகத்தின் முகமும் ஜடாமுடியும் கொண்டு தவ யோகத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் இருந்து இன்றும் காட்சியளித்த வண்ணம் அருளாட்சி செய்து வருகின்றார் மாசில்லா மனமே மகேசனின் மாளிகை என்று கூறியுள்ளதற்கிணங்க நாமும் கலங்கமில்லாத பளிங்கு போன்ற தெளிந்த மனநிலையில் அவரை பக்தியுடன் அழைத்தால் இந்த தலைமை சித்தர் நம்முடைய ஞான கண்ணிலும் காட்சி கொடுத்து அருள்வார் என்பது மீண்டும் மற்றொரு பதிவில் மற்றொரு சித்தரை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி